வணக்கம். பிறந்திருக்கின்ற 2023 ஆண்டில் நான் பங்கு பெற்றிருக்கின்ற முதலாவது நிகழ்வாக சூரிச்சிலே இந்த இனிய ஒரு புத்தக கவிதை விழாவிலே நான் கலந்து கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களது அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுபோல இன்று உங்கள் கைகளை தட்டி கரகோஷம் செய்தது போல நாளை வர இருக்கின்ற பொங்கல் திருநாளையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த இடத்தில் கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, சுவிட்சர்லாந்திலே நான் ஜெனீவா நகரிலே இருப்பதனால் இந்த நாட்டிலே நடக்கின்ற அதிகமான நிகழ்வுகளுக்கு என்னை அழைக்கும் பொழுது நான் எழுதக்கூடிய ஒரு நாளைக்கு 7 மணி ஆழங்களை செலவழிக்க வேண்டியிருக்கின்றது. அதுபோல இன்றும் அதே மாதிரித்தான் நான் செலவழித்து வர வேண்டியதாக இருந்தது. 7 போக 3 மணி நேரம், வேற 3 மணி நேரம், 6:30 வீட்டுக்கு போக 7 மணி நேரம் ஆயிடுது. ஆக இவ்வாறு நான் எல்லாம் கலந்து கொள்வது காரணம் தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் நான் கொண்ட அன்பும் அந்த இலக்கியங்களை தமிழ் மீது கொண்ட காதலும் தான் என்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்து உங்களுக்கும் பேச வைத்திருக்கின்றது. இன்று இந்த 4 புத்தகங்களை ஒருவர் தனித்து எழுதியிருக்கின்றார் என்றால் அதுவும் உங்களுக்கு தேவையான கலர் நிறங்களிலே இந்த புத்தகம் அச்சிடுவது என்பது மிகவும் விலை கூடியது, அழகா இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறும் அழகான கவிதைகளையும் எழுதிய கவிதாஜினி நிர்மலா சிவலிங்கம் சிவராசிங்கம் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்குள் நான் நுழைகின்றேன். அன்பர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த பேச போன்ற விடயம் ஏறக்குறைய 3 உப தலைப்புகளுக்குள்ளாக நான் செல்ல இருக்கின்றேன். 1, தமிழர்களுடைய புலப்பெயர்வு. 2, இந்த புலப்பெயர்வுகளால் ஏற்பட்ட இந்த இலக்கிய முயற்சிகள் எதிர்காலங்கள் தமிழர்களுடைய என்பது பற்றி இந்த 4 நூல் வாயிலாக முன்ன உரையாக நான் உங்கள் முன் பேச இருக்கின்றேன். மகாகவி பாரதியார் முதன் முதலாக பாரதியார் 1855 ஆண்டிலே முதன் முதலாக தமிழிலே ஒரு புது கவிதை மரபை உருவாக்கினார். அமெரிக்க கவியனாகிய வால்டர் பெல்டன் அவர்களுடைய புள்ளி இதழ்கள் லீஃப் கிராஸ் என்ற அந்த கவிதை நூல்தான் முதன் முதலாக பாரதியாரை கவர்ந்ததனால் தமிழிலே முதன் முதலாக புது கவிதை என்பது வந்தது. இதே காலங்களில் 1850 கால பகுதிகளிலே நாங்கள் இப்போது இருப்பது போல தாயகத்தில் நாங்கள் இருக்கவில்லை. அதிகமான மக்கள், 90% மக்கள் கல்வியால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். பெண்கள் வீட்டுகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தார்கள், வறுமையில் வாடினார்கள். அதை விட கொடியது அவர்களுடைய சாதி பேதங்கள் மிக கொடுமையாக இந்தியாவில் இருந்தது. இந்த காலத்திலே இருந்த தமிழர்கள் அந்த நாட்டிலே அந்த சமூகத்திலே வாழ்வது தங்களுக்கு மிக அவமானம், தங்களுக்குரிய சுயமரியாதை கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அதிகமான மக்கள் வெளியேற தொடங்கினார்கள். இதுதான் முதன் முதலாக தமிழர்கள் ஐரோப்பிய வெளியேறிய ஒப்பந்த கூறிகள் மூலமாக இந்த வகையிலே அடிமைகள் போலவே இந்த நாட்டை விட்டு சார சாரியாக வெளியேற தொடங்கினார்கள். அதாவது ஐரோப்பியர் இலங்கை இந்தியாவில் இருந்த காலத்திலே இவர்கள் வெளியேறி 815 கிலோமீட்டராக இந்தியாவிலே பாண்டிச்சேரி துறைமுகத்திலிருந்து அதிகளவான தமிழர்கள் ஆடு மாடுகள் மந்தைகள் போல கப்பல்களாக ஏற்றி செல்லப்பட்டார். உங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலே எந்த விதமான தொடர்பாளர்கள் இணைய வசதிகள் இல்லை, கடித போக்குவரத்து பெரும்பாலும் இல்லை. அவை அந்த மண்ணை விட்டு பிரிந்து போகின்ற பொழுது எவ்வளவு துயரத்தோடு அந்த தமிழர்கள் சென்றிருப்பார்கள். பிள்ளைகளை விட்டு தகப்பன் தாய்மார் தாய் தந்தையை விட்டு பிள்ளைகள் காதலன் காதல் என்று பிரிந்து செல்வது மண்ணை விட்டு பிரிந்து போகிற துயரம்தான் உங்கள் எல்லோருக்கும்
அந்த துயரத்தை நீங்கள் எல்லோரும் அனுபவித்து தான் நீங்கள் வந்திருப்பீர்கள். இவ்வாறு பாண்டிச்சேரியிலிருந்து ஏறக்குறைய 815 கிலோமீட்டர் உடைய கண்டிக்கு தமிழர்கள் மலைத்தேற்க வருகிறார்கள். இதிலிருந்து மேலதிகமாக பாண்டிச்சேரியிலிருந்து தென்னாப்பிரிக்காவினுடைய கேப்டவுன் அந்த தென்முனைக்கு செல்லுவதற்கு கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர்கள் தூரம் இருந்தது. அங்கே வந்து நாட்டிலே கூடியதால் தென்னாப்பிரிக்காவில் இதை விட இன்னும் 18000 பாண்டிச்சேரியிலிருந்து 18000 கிலோமீட்டர் தள்ளி போனால் தென்னாப்பிரிக்கா அதாவது இலங்கை இந்தியாவில் வந்து தெற்காக வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு தெற்காக வந்து திரும்ப வடக்கு மேற்கு நோக்கி நகர்ந்து பெரிய வட அத்லாந்திக் சமுத்திரத்துக்குள்ளாக அந்த கப்பல்கள் அந்த ஒப்பந்த கூலிகளை தமிழர்களை அள்ளி கொண்டு போன பொழுது 6 மாதங்கள் 4 மாதங்கள் அந்த பயணத்தை அவர்கள் செய்தார். எவ்வளவு கொடிய வறுமையிலும் பிரிவு துயரிலும் அந்த தமிழர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது பாரிய புயல் இடிமின்னல் குளிர் போன்ற பல்வேறு பிரச்சனைகளாலே அவர்கள் அந்த நாட்டிலே போய் தென் அமெரிக்கா கயானா அமெரிக்காவுக்கு அருகில் உள்ள கரீபியன் தீவுகளில் உள்ள குவாதலு மேட்னிக் போன்ற தீவுகளில் குடியேறினார். இதை ஏன் நான் இந்த இடத்தில் இந்த கவிதைக்கு தான் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மக்கள் புறப்படுகின்ற பொழுது எவ்வளவு துயரங்களை வலிகளை சுமந்து சென்றிருப்பார். அவர்களை யாருமே எழுதி வைக்க தெரியவில்லை, படிக்கவில்லை, எழுதக்கூடிய வசதி வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கவில்லை. முழுக்க முழுக்க நாட்டார் பாடல்களாக அவர்கள் பாடிய பாடல்கள் அவர்களுடைய வாழ்க்கை முடிந்த பின்பு அந்த இலக்கியங்கள் எதுவுமே கிடைக்க முடியாமல் போனது மிக பெரும் துயரம். உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலிருந்து கண்டிக்கு 800 கிலோமீட்டர் வருகிற பொழுது அங்கே தமிழ் இன்றும் அவ்வாறு தமிழ் இருக்கின்றது. அதே போல ஏறக்குறைய 17700 கிலோமீட்டருக்கு மேல கயானா நாட்டிலே இன்றைக்கு போனால் அங்கே தமிழ் முழுமையாக அடைந்து விட்டது. அதே போல 18000 கிலோமீட்டர் எங்கே இருக்கிறது குவாதலு கரீபியன் தீவு அங்கே தமிழ் முழுமையாக இப்பொழுது அடைந்து விட்டது. தமிழர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அவர் தமிழ் பேச மாட்டார். அவருக்கான இலக்கியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆகவே எங்களுக்கு தெரிய வேண்டும் நாங்கள் ஒரு நாட்டிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது தூரம் அதிகரிக்க அதிகரிக்க மொழியின் இழப்பின் வேகம் கூடவா இருக்கும். இலங்கையில தமிழ் இருக்கிறது மலைய தமிழகத்தில் இந்தியாவுக்கு அருகே இருக்கும். தென்னாப்பிரிக்காவிலே தமிழ் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் உறவு குறைவில் இருக்க முடியாது. ஆனால் அதை விட தூரம் 16000 கிலோமீட்டருக்கு போனால் கூட தமிழ் அங்கே இல்லாமல் போய்விட்டது. இதே போல இலங்கை தமிழர்கள் வெளியேறுகின்ற பொழுது ஏறக்குறைய நாங்கள் இப்பொழுது சுவிட்சர்லாந்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 8034 கிலோமீட்டர் சூரிச்சுக்கும் கொழும்பும் விமான போக்குவரத்து அவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வரும். அவை இது எங்களுக்கு 8000 கிலோமீட்டர் மிக அதிகமான தூரமாக இருந்தாலும் தமிழ் மொழி இழப்பதற்கான ஏற்கனவே நான் சொல்ல போட்ட இழப்புகள் போல இங்கே இழப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தாலும் எங்களுக்கே உள்ள இந்த தொடர்பாடல்கள் ஊடகங்கள் இவ்வாறான எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருந்தபடியினால் தமிழ் நீண்ட காலங்களுக்கு வாழும் இந்த இடத்தில் என்றது நம்பிக்கை. அதுக்கு மேலாக புலம்பெயர்ந்து வந்த அனைவரும் நாங்கள் தமிழை பேசிவிட்டு போய்விட்டோம் என்றால் எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் தமிழ் மொழியை கைகளிக்க முடியாமல் போய்விடும். ஆனால் எல்லோரும் வந்தாலும் இப்படியான சிலர் எழுதுகின்ற முயற்சிகள்தான் எங்களுடைய மொழியை நீண்ட காலத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற பெரும்பணியை நிர்மலா சிவராசிங்கம் போன்ற பெரியவர்கள் எழுதி வைத்திருப்பது காலத்தின் தேவை, பாராட்டுதலுக்குரியது. இவருடைய கவிதையை நான் படித்த பொழுது 4 புத்தகங்களையும் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். நான் 4 புத்தகங்களை வைத்து என்ன செய்வது, ஒரு புத்தகத்தை செய்யலாமா என்றெல்லாம் கஷ்டமாக இருந்தது. ஆகவே இந்த புத்தகங்களை வாசித்த பொழுது கவிதைகளை வாசித்த பொழுது எல்லோருக்கும் எல்லா கவிதைகளும் வகைகளும் கைகூடாது. உண்மையை நான் சொல்ல போனால் எனக்கு மரபு கவிதை அவ்வளவு தூரம் நாட்டம் குறை. ஏனென்றால் அதற்கு மிக மிக தமிழ் இலக்கண இலக்கிய யாப்பு என்ற பல வகைகளை தெரிந்திருந்தால் மட்டும்தான் எங்களுடைய மரபு கவிதைகளை நாங்கள் ரசிக்க முடியும்.
இல்லை என்றால் அந்த தமிழுடைய ஆழம் குறைவாக இருந்தால் அல்ல அந்த பக்கத்துக்கு நாங்கள் போகாமல் இருந்தால் அவருக்குரிய அந்த வாசனைக்குரிய ரசிப்புகள் குறைவாக இருக்கும். ஆகவே இந்த கவிதை புத்தகங்களை நான் வாசித்த பொழுது சங்ககால பாடல்கள் அதற்கு பின் வந்த சோழர்கால பிரபந்தங்கள் அந்த பாடல்களில் எழுதப்பட்ட அந்த சொல் நயங்கள் இலக்கிய நயங்கள் இலக்கணங்கள் எல்லாமே இவருடைய இந்த மரபு கவிதையூடாக நான் பார்த்து வியந்திருக்கின்றேன். ஒன்றை சொல்ல போனால் நண்பர் சிவச்செல்வம் அவர்கள் சிந்து கவிச்சாரர் பற்றி பேச வேண்டிய ஆசிரியர் செல்வராஜ் அவர்கள் இன்னும் வந்து சேரவில்லை. அவர் முதலாவது இருந்தபடி அந்த கவிதை நான் எடுக்கின்றேன். இந்த சிந்து கவிச்சாரர்களே இந்த கவிதை நூலிலே சொல்லப்பட்ட பல விடயங்கள் முழுக்க முழுக்க அழகிய பழைய தமிழ் சொற்கள் இங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை படிக்கும் பொழுது நாங்கள் மிக மிக தமிழ் இலக்கியத்தோடும் இலக்கணங்களோடும் கூடி பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இந்த உலகத்திலே இன்றைய சமூகத்திலே கவிதைகள் ஏன் அவசியம்? சங்க காலத்திலே இப்பொழுது நாங்கள் வாழ்ந்த புலவர்கள் சங்க பாடல்களை அவர்கள் எழுத வேண்டிய தேவைகள் ஏனென்றால் உரைநடை இலக்கியங்கள் அப்பொழுது இருக்கவில்லை. எல்லாமே பாட்டுக்கள் மூலமாகத்தான் சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டும். அதே நேரம் ஏழு சுவடிகளில் எழுத வேண்டிய தேவை ஆணியால் எழுத வேண்டிய தேவை இருந்ததனால் அவற்றை பாடல்களாக பதிந்து வைத்தார்கள். அவை அதனுடைய அந்த பாரம்பரிய மரபு கவிதைகள் பின்னாட்களில் அவ்வாறு படித்தவர்களால் மட்டும்தான் படித்து பொருள் கொள்ளக்கூடியதும் ரசிக்கக்கூடியிருந்ததன் காரணமாகத்தான் புதுக்கவிதை பின்னாளில் வருகின்றது. 1855 பிறகு இந்த புதுக்கவிதை தமிழிலே வருகின்றது. புதுக்கவிதை எல்லோரும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் விளங்கிக் கொள்ளக்கூடிய தகுதிகள் அதுக்கு இருந்தபடியால் புதுக்கவிதை வேகமாக பெறுகிறது. இந்த இரண்டு வகை புராதான பிரிவு கவிதைகளையும் நிர்மலா சிவராசிங்கம் அவர்கள் அவர்கள் கைதேர்ந்த கவிஞராக இந்த மரபு கவிதையும் இந்த புது கவிதை என்ற வகையிலே ஓடில்லாத ஹைகூ கவிதை இந்த கவிதை ஜப்பானியிலிருந்து வந்த கவிதை இந்த மேட் இன் ஜப்பான் இப்ப இந்த கவிதைகள் ஊடாகவும் இவர் தன்னை இனங்காட்டியிருக்கின்றார். நிர்மலா சிவராசிங்கம் அவர்கள் இந்த கவிதைகள் ஊடாக எதை கூற விரும்புகின்றார் என்று சொன்னால் அவர்களுடைய இந்த ஏக்கங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல வெளி நாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் தங்கள் நிலத்தை பிரிந்த துன்பங்களைப் போல இவரும் தன்னுடைய இந்த கவிதையிலே அவர் அழகாக சொல்லியிருக்கின்றார். இதுல முக்கியமாக இந்த அந்தமிழ் 60 இந்த நூலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விமர்சனம் செய்யக்கூடிய ஆசிரியர் வந்து சேரவில்லை. ஓகே, இந்த அந்தமிழ் 60 என்ற இந்த இலக்கிய நூல் பல வகையான கவிதை கோலங்களை இந்த ஊடாக கொண்டு வந்ததன் மூலம் தன்னுடைய இந்த தாய் நாட்டினுடைய ஏக்கங்களை தாய் நிலத்தை நினைத்து நினைத்து ஏங்குகின்ற இந்த வரிகளை இந்த கவிதை அந்தமிழ் 60 என்ற ஒரு கவிதையிலே குறிப்பிடுகின்றார். இவ்வாறு தாய் நிலத்தை விட்டு பிரிந்த இந்த ஏக்கங்கள் இந்த கவிதை ஊடாக வந்திருக்கின்றது. இந்த கவிதைகளை பற்றி இன்று அவர்கள் விமர்சனம் செய்ய இருக்கின்றார்கள். அதே போல சிந்து கவிச்சார்கள் என்ற இந்த நூல் சிந்து என்றால் என்ன? நாங்கள் பேசுறத காலேஜ் பேசுற நல்லா இருக்கும். சிந்து, நான் ஒரு சிந்து, காவடி சிந்துலாம் பாடுவோம். சிந்து என்றது ஒரு வகையான நடைப்பயண பாடல். போகும்பொழுது பாடிக்கொண்டு போகிறோம். நாங்கள் போகும்பொழுது அவைகளை பற்றிலாம் கதைச்சு கொண்டு போறது மாதிரி போகும்பொழுது பாடிக்கும் கலை நடைப்பாடல் என்றதை சொல்லுவாங்க. காவடி பாடல்கள் சிந்து ராகம், ஆனால் அந்த வகை வந்து நடை சம்பந்தமாக நடக்கின்ற பொழுதோ அல்லது நடைக்கு முன்னாகவோ அல்லது நடைக்கு பின்னாகவோ அந்த சிந்து பாடல்களை காவடி சிந்தனா காவடி ஆடிக்கொண்டு போகும். அது மாதிரி ஒவ்வொரு வகையான சிந்துக்களும் அந்த பாடல்கள் இருக்கும். அவை இந்த பாடல்கள் ஓசை நயமிக்கனவாக மிகவும் மக்களை கவரக்கூடிய மாயாக இந்த சிந்து பாடல்கள் அமையும். அவை இந்த சிந்து கவிச்சாரல் எந்த வகையிலுமே அந்த ஓசை நயங்கள் குறைவிடாமல் அந்த அழகாக
இந்த சிந்து கவிச்சார் என்ற புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை பற்றி எங்களுடைய கவிஞர் செல்வராஜா அவர்களும் பேசியிருக்கின்றார். அடுத்ததாக எழில் விருத்தம் என்ற இந்த கவிதை நூலை நண்பர் அவர்கள் திருச்செல்லும் அவர்கள் இதை பற்றி அழகாக பேசுவார்கள். எழில் என்பதும் அழகான வரிகள், அழகியலை பற்றி கூடுதலாக பேசப்படுற நூலாக இருக்கும். இப்ப இந்த அழகு அடுத்ததாக ஓடை நிலா என்பது ஹைக்கு, மிக அழகான நவீன கால கவிதைகள். ஹைக்கு கவிதை என்றால் உதாரணமாக, நான் இதுக்கு நேரம் விரையவில்லை, அதை சொல்லுவார்கள். உதாரணமாக ஒரு கவிதையை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது முன்னுக்கு சொல்லப்படுகின்ற வரிகள் ஒரு மாதிரியாகவும், அதை முடிக்கின்ற பொழுது இன்னொரு வகையாகவும் அது முடியும், எதிர்மாறாக தெரியும், ரசிக்கக்கூடியது. இப்ப நான் சொல்ல போறது அதே மாதிரி ஒரு கவிதையை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இது நாங்கள் ஹைக்கு கவிதை அல்ல, அதே மாதிரி பிளான். நான் பிரார்த்தனை செய்ய போகின்றேன், நான் பிரார்த்தனை செய்ய போகின்றேன், நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன், என் காதலியை பிரிந்து விட வேண்டும் என்று. இதை யாரும் செய்வாங்களா? நீங்கள் பிரார்த்தனை செய்ய என்ன செய்வீங்கள்? காதலியை சேர வேண்டும் என்றால் எல்லாருமே பிரார்த்தனை செய்வாங்க. ஆனா இந்த கவிதையில நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன், ஏனென்றால் என் காதலியை பிரிந்து விட வேண்டும் என்று. இது நோமல் எதிராக இருக்கு. ஆனா இறுதி அடியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன் என்னவென்று, என் காதலியை பிரிந்து விட வேண்டும் என்று, ஏனென்றால் என் பிரார்த்தனைகள் ஒருபோதும் நிறைவேறுவதில்லை. இப்ப இவர் என்னது சொன்னார், இதை சொல்லி வருகிறார். அவை மக்களுக்கு ஒரு விடயத்தை வேறு மாதிரி சொல்லி வந்து இறுதியிலே இவ்வாறு சொல்லி அவற்றை விளங்க வைப்பதன் மூலம் இது மக்கள் மனதில நிலைத்து நிற்கக்கூடியதாயிருக்கும். இவ்வாறான கவிதைகள்லாம் இப்பொழுது நவீன புது கவிதைகள் என்ற வகையிலே வந்திருக்கின்றது. அதே போலத்தான் இந்த ஓலை நிலா என்ற கவிதை புத்தகத்திலே நிர்மலா சிவராஜசிங்கம் அவர்கள் ஹைக்கு கவிதைகளை மிக அழகாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அவற்றை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார். எனவே இந்த வகையான கவிதை இலக்கியங்கள் இன்றைய நவீன உலகத்தில் நாங்கள் அதிகமாக நாவல்களை வாசிப்பதை விட, சிறுகதைகளை வாசிப்பதை விட, கட்டுரைகளை வாசிப்பதை விட மிக மிகமாக ஆங்கில மருந்து மாறி சிறிய அளவில் அதை படித்து விட்டு போகின்ற பொழுது பலத்த வெடிப்புகள் உங்களுக்குள்ளிருந்து எழக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஹைக்கு கவிதை ஊடாக பெறக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான ஒரு கவிதையை எங்களுடைய நிர்மலா சிவராசிங்கம் அவர்கள், கவிதாயினி அவர்கள் படைத்திருப்பது தமிழ் இலக்கியத்தின் மீது கொண்ட காதலால் மட்டுமல்ல, இந்த தமிழை, இந்த இலக்கியங்களை நீண்ட காலத்துக்கு இந்த நாட்டிலே, இந்த மண்ணிலே விதைத்து விட்டு போகின்ற ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கின்றார். நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்பு நாங்கள் எல்லோரும் இப்படி, நாங்கள் அல்ல எங்களுடைய ஆட்கள் இவ்வாறு கூடியிருந்து பேசுவதற்கும், தமிழை பற்றி கதைப்பதற்கும், இலக்கியங்களை பற்றி பேசுவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் இந்த மண்ணிலே இருக்குமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியது இருக்கின்றது. ஆனால் இந்த புத்தகங்கள், நான் சொல்லுவேன் இவற்றை ஒரு, இது ஒரு திண்ம பொருளாக நீங்கள் பார்க்கலாம், திண்மம் என்றால் திண்ம பொருள். ஆனால் இதை எங்கேயோ ஒரு நூலகத்திலேயோ ஒரு வீடுகளிலோ இருக்கும் பொழுது உடனடியாக அதை எடுக்கின்ற பொழுது அது திரவ நிலைக்கு மாறக்கூடியதாக இருக்கும். தமிழ் வரலாறு, தமிழ் இலக்கியங்கள், கவிதைகள் ஊடாக முந்தி எவ்வாறு இருந்தது, எங்கள் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு வந்தது என்பதெல்லாம் இந்த வாசிக்கின்ற பொழுது அவர் யோசிக்க தோன்றும். யோசிக்கின்ற பொழுது அவர் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை, பல்வேறு ரசனைகளை, பல ஆராய்வுகளை செய்வதற்கு இவ்வாறான எழுத்தாளர்களுடைய எழுத்தாக்கங்கள்லாம் கை கொடுக்கின்றது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்ததாக இரண்டாவது நூலாகிய எழில் விருத்தம் என்ற கவிதை நூலை நண்பர் சிவச்செல்வம் அவர்கள் உங்களுக்கு முன் அதை விமர்சனம் செய்வார். அவரை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய தேவையில்லை என்றால் உங்களோடு இருப்பது. ஆனால் என்னுடைய நண்பர், எப்பொழுதும் நாங்கள் பேசுகின்ற பொழுது இவ்வாறான இலக்கிய முயற்சிகளை பற்றி பேசுவோம், பல்வேறு விடயங்களை பற்றி பேசுவோம். சிறந்த கவிஞர், இவருடைய கவிதைகள் நான் கூடுதலாக முகநூல் வாயிலாக பார்த்திருக்கின்றேன், பல நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதை நான் பார்த்திருக்கின்றேன். மிக அழகான தொகுப்பாளராகவும்,
நல்ல கருத்துக்களை முன்வைப்பவர் கவிஞராகவும் சிறந்த புது கவிஞராகவும் புதுமை கவிஞராக இருப்பதோடு சிறந்த சமூக சேவகராகவும் இருப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு வரம் என்று நான் கருதி கொண்டு இப்பொழுது அவரை எழுதி வந்த நூலை நயவுரை செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன்.